ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள், ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி, ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு புது தலைப்பு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், விக்கிரக வழிபாடு, அதாவது சிலை வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துனால போதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இவ்வளோ காலம் நம்பிக்கிட்டு இருந்தவங்களும் கூட அதை வந்து மூட நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு நம்ம வந்துட்ருக்கோம். ஸோ ஆனால் இது உண்மையிலுமே வந்து ஒரு அறிவியல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து புறத்தோற்றத்தில் எதுவுமே நிகழாத மாதிரி தெரிஞ்சாலுமே அகத்தில், அதாவது உள்ள நமக்கு வந்து நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைத்து கொடுக்கப்பட்ட ஒரு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓஷோ ரொம்ப அழகாக நிறைய ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ இது ஒரு சாப்டரே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அஞ்சாறு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு ஏன் நம்ம அந்த விக்கிரக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். பிறர் யாராவது அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுதும், இல்லை அதை வந்து எதிர்த்து பேசும்பொழுதோ, அதை அழிப்பதற்கு முற்படும் பொழுதோ, இல்லை எந்த ஒரு ஆங்கிளையும் ஒருத்தன் வேக்கியானமாக பேசலாம் இல்லையா. ஸோ அதை எதிர்த்து நம்ம வந்து இல்லை அதை இல்லை இதற்கு இதுதான் உண்மையான அர்த்தம்னு சொல்லுவதற்கு இதெல்லாம் ஏதுவான ஒரு செய்தியாக கண்டிப்பாக இருக்கும். ரைட், ஃபைன். எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த தலைப்பு அப்படின்னு சொன்னால், இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு ஒரு லைஃப்பில் நிஜமாக நடந்த ஒரு விஷயம். டாக்டர் ஃப்ராங்க் ரூடோல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த உருவ வழிபாட்டிற்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் அவர் இறங்குறாராம். அப்போ இந்த ஆராய்ச்சியில் இறங்கும் பொழுது அவரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த வூடு டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இந்த மந்திரம் பண்ணுறதுக்கு பொம்மை, இந்த அரிசி மாவில் செஞ்சது பொம்மை, இல்லை மரத்தில் ஏதாவது பொம்மை ஒன்று செஞ்சு வச்சு அது மூலமாக நம்ம இந்த செய்வினை வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பழக்கம் இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்களில் இந்த ஒரு வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஒரு வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. இது வந்து அந்த ரூடால்ஃப் அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக போச்சு. அது எப்படி, நீ இங்கே இருக்கிற ஒரு பொம்மையில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அப்படின்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அது பாதிக்குது, இதை வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த ஒரு விருப்பத்திற்கு காரணமாக அவர் என்ன பண்ணுறாருனா, அமேசான் காட்டுக்குள்ளே போகிறார். வெள்ளக்காரங்களுக்கு அந்த ஒரு ஏரியாவை சுற்றி இருக்கிறது மட்டும்தான் தெரியுது, இந்த பக்கம் வர்றதே இல்லை. இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் வட இந்தியா மட்டும்தான் தெரியுது, தென்னிந்தியா சரி அது வரைக்கும் நல்லது. அப்போது அமேசான் காட்டுக்குள்ளே போகிறார். போயிட்டு அங்கே அவருடைய ஆயுட்காலத்தில் 30 வருட ஆயுட்காலத்தை அங்கே கழிக்கிறாராம். அங்கே அந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் கூட அந்த சேர்ந்து 30 வருட காலத்தை கழிக்கிறார். அப்போது பல வருஷம் அங்கே இருந்து பார்க்கும்பொழுது இவர்கள் இந்த செய்வினை வைப்பது, அதாவது என்னென்னா நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கு வந்து ஒரு ஒரு மரணம் சம்பவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வை செய்வது, இல்லை உடல் வந்து நோயுற்று போவதற்கு உண்டான வேலையை செய்வது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. அந்த வேலையை செய்யும்பொழுது அவங்க பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் போலவே இருக்கக்கூடிய ஒரு உருவ பொம்மையை வந்து அவர்கள் செய்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒருத்தனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அவனை போலவே அப்படி பொம்மை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த உருவம் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, அவனை பார்த்து வச்சுட்டு அவனுடைய உருவத்தை நம்மளுடைய மனசில் அப்படியே கொண்டு வந்து அப்படியே பாத்திரமாக நிறுத்திக்கணும் அப்படியே கம்ப்ளீட்டாக. அப்போ அதை நிறுத்திட்டு அதற்கு ஒரு மாதிரி மூஞ்சி, கை, கால், மூக்கு, காது, கண், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரஃப்பான ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு அந்த உருவத்தினுடைய எண்ணத்தை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும், நம்மளுடைய புருவ மையத்தில் நிறுத்தணும். யாரை நம்ம வந்து பாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவனுடைய உருவத்தை அப்படியே கொண்டு வந்து புருவ மத்தியில் நிறுத்தி அவன் அப்படியே அந்த பொம்மையில் பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் முழுக்க முழுக்க அவன் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மை மேலே அந்த எண்ணம் பதிஞ்சிரும். இப்போ இந்த எண்ண அலைகள் முழுக்க முழுக்க இந்த பொம்மை மேலே பதியும் பொழுது இந்த பொம்மையை எது செஞ்சாலுமே அது நேரடியாக அந்த ஆளுக்கு போய் சேரும். இது வந்து இந்த சக்தியினுடைய தொடர்பு, அதாவது நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இது ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இது மூலமாக நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு வினை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு செய்வினை அப்படிங்கிறது. இதை வந்து அந்த மைக்கேல் ரூடால்ஃப் அவர்கள் கூட இருந்து 30 வருஷம் இருந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் உண்மை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆமாம், இது நிதர்சனமாக நடக்குது, என் கண் முன்னவே இதை வந்து நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அது உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், மனிதன் அல்லாத பிற உயிர்களுக்கும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல வளர்ந்து திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்திற்கு ஒப்பாக இருக்கிற மாதிரி இவங்க ஒரு பொம்மையை ஒன்று செஞ்சுக்கிறாங்க. இந்த பொம்மையை செஞ்சுட்டு இதில் வந்து அந்த பர்டிகுலராக ஏதோ ஒரு மந்திரத்தை, ஏதோ ஒரு எண்ணத்தை பாஸ் பண்ணி அந்த ஊசி ஏதோ ஒன்று மாதிரி குத்துற மாதிரி குத்தும்பொழுது இந்த மரம் வந்து நாள்பட பட்டு போயிடுது. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மரம் வந்து நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும், ஆனால் அதில் வந்து பழம் காய்க்கவே காய்க்க, எந்த காய் காய்க்கவே காய்க்காது, பழம் இது பண்ணவே இருக்கும், மரம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இவங்க டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளுடைய எண்ணங்களினுடைய அலைகளை இந்த அளவுக்கு நம்மளால் பாஸ் பண்ண முடியும்,
சராசரியாக நம்ம மனுஷன் அப்படின்னு சொன்னால் தொட்டு உணரக்கூடியது மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். தொடாமலும் கூட நம்மளுடைய எண்ணங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் கடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அவர் ரூடால்ஃப் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அப்படி அதனுடைய ஆப்போசிட்டை நம்மளால் பண்ண முடியுமே, பாசிட்டிவான நேர்மறையான ஒரு விஷயத்தையும் நம்மளால் உண்டு பண்ண முடியுமே. அப்போது எவனோ ஒருத்தர் என்றைக்கோ ஒரு நாள் இறந்து போயிட்டான், அந்த இறந்து போனவன் சக்தி ரூபமாக இருக்கான், அந்த இறந்து போன சக்தி ரூபமாக இருக்கிறவன் நேராக கொண்டு வந்து ஒரு சிலைக்குள்ளேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முடியுமே, ஏன்னா அது எல்லாமே சக்தி ரூபம் தானே. இப்படி ஒரு தேவைக்காகத்தான் இந்த ஒரு சிலை வழிபாடு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நமக்கு கொண்டு வரப்பட்டது, அதாவது விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த விக்கிரக வழிபாடை வச்சு நமக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஏற்படுத்தி கொடுக்கல நம்மளுடைய பெரியவங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி கூட நம்ம வந்து ஒரு தொடர்புக்கு வருவதற்காக நமக்கு ஒரு வழிமுறை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இறைவன் அப்படிங்கிற ஒரு உருவமற்ற ஒரு தன்மை, அதாவது எந்த ஒரு விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய தன்மை. ஆனால் மனிதனானவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்புலன்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி, இதனால் ஏற்படக்கூடிய அந்த பொறிகள், அந்த உணர்வுகள்னாலேயே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க வாழக்கூடிய ஒருத்தன். அவங்ககிட்ட போய் எந்த உணர்வுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உருவமற்ற ஒரு தன்மையுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனை விளக்கி நீ அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ண அவனால் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு அது பழக்கம் இல்லை. அப்போது அந்த பழக்கம் வரக்கூடிய காலம் வரைக்கும் அவனுக்கு ஒரு ஒரு வழிப்பாதையை காட்டி கொடுக்கணும் பாருங்க. அந்த வழிப்பாதையை காட்டி கொடுப்பதற்காகவே இந்த சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விக்கிரகங்கள் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சிலைகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தூள நிலையிலிருந்து சூக்குமலையை போகிறதுக்குண்டான ஒரு பிரிட்ஜ். இப்போ இந்த தூளநிலை சூக்கும நிலையோடு போய் அப்படி டைரெக்டாக சிங்க் ஆகாது, அந்த சூக்கும நிலை நேரடியாக அந்த தூள நிலையும் கூடயும் சிங்க் ஆகாது. அப்போ இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல தூளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், போக 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 அப்படியே மறைஞ்சு அது முழுக்க அப்படி சூக்குமாவும் போகணும். இந்த சிலையினுடைய தன்மை அப்படி தான், நம்ம பார்க்கறதுக்கு அது சிலையாக தெரியும், அதற்குள்ள ஆத்மார்த்தமாக நம்ம உள்ளே போகும்பொழுது அந்த சிலை தன்மை அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த இதில் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், பாலம் ஒன்று கட்டுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டுறோம், பாலத்தினுடைய ஆரம்ப முனை வந்து நம்மளுக்கு நல்ல திடமாக இருக்குது, எல்லா கல்லும் செங்கலையும் மண்ணையும் போட்டு நம்ம திடமாக கட்டுறோம். ஆனால் போக 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 அப்படியே அது கரைஞ்சி அப்படியே காற்றோட காற்ற அப்படியே போன மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்கு இது ஒரு பரிணமிச்சு வரக்கு, டிரான்சண்ட் ஆகிறதுக்கு இது ஒரு பாதையாக இருக்குது, இது இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் விக்கிரக வழிபாடுன்னு சொல்லுவதே தவறு, சிலை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியமே தவறு. மனிதன் வந்து இந்த வாக்கியத்தையே தவறாக ஏற்படுத்தி வச்சுட்டான். இந்த வாக்கியம் தவறாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே அதனுடைய உண்மைத்தன்மை அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், உண்மையாலுமே அதை சிலையாக பார்க்கக்கூடியவனுக்கு அந்த இடத்துல வழிபாடு அப்படிங்கிறது ஏற்படுவதே இல்லை, உண்மையாலுமே வழிபாடுன்னு சொல்லக்கூடியவனுக்கு அந்த இடத்துல சிலை இருப்பதே அவனுக்கு தெரியறதில்ல அப்படின்ட்டு. இப்போ நல்ல ஒரு வேக்கியான பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது, இந்த கல் இது கல் தானே, இந்த கல் சிலை என்ன பண்ணிடப்போகுது அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், அவனுக்கு அதுக்கு மீறி தெரியாது. ஏன்னா அதை வெறும் அவன் ஒரு கல்லாக மட்டும்தான் பார்க்குறான், அவன் அது வந்து இந்த இடத்துலேருந்து தூளமான இடத்துலேருந்து அடுத்து சூக்குமமான ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாதையாக அவன் பார்க்குறதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் முழுமையான ஆத்மார்த்தமான அந்த ஒரு பக்தி, அந்த ஆத்மார்த்தமான வழிமுறை, அந்த வழிபாடு அப்படிங்கிறது உண்மையாலுமே தெரிஞ்சவனுக்கு அந்த இடத்துல சிலை அவனுக்கு தெரியறதில்லை. எந்த சிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மறைஞ்சு போய் அந்த உண்மையான சக்தி ஸ்வரூபத்தை அவன் பார்க்க ஆரம்பிச்சிடறான். அவன் இந்த இடத்துல இருக்கானே தவிர, அவன் அந்த இடத்துல பார்க்குறார் போல நமக்கு தெரியுதே தவிர, அவன் உண்மையாலுமே இந்த இடத்துல சிலையை பார்ப்பதும் கிடையாது, அந்த இறைத்தன்மையை அந்த சிலையினுடைய வடிவத்தில் அவன் பார்க்குறதும் கிடையாது. இவனுடைய சுய ரூபத்தையும் அவன் வந்து முழுக்க முழுக்க இழந்துடுறான். சூக்குமமானது கூட போய் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேர்ந்துடுது. இதுதான் வந்து சிலை வழிபாடு. மீரா வந்து கிருஷ்ணரை வந்து கோயிலுக்கு போகிறான், மீரா பார்க்குறாங்க, மீரா வந்து தன்னை மறந்து மெய் மறந்து ஆடுறான்னா, மீரா அந்த இடத்துல வந்து சிலையை பார்க்கல, சிலை முன்னாடி மீரா நிற்கிற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க, சிலையை பார்த்து ஆடுற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஆனால் மீராக்கு அந்த இடத்துல சிலையை தெரியல. மீராக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த ஆத்மஸ்வரூபமான அந்த சக்தி மையம் மட்டும்தான். அப்போ அந்த ட்ராவல் ஆகிறதுக்கு இந்த சிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான ஒரு முக்கியமானது இருக்குது. அப்போ சிலை வழிபாடுங்கிற அந்த வாக்கியமே தவறு, அந்த சொற்றோடையது தவறான ஒரு விஷயம். சிலையாக பார்ப்பவனுக்கு வழிபாடுன்னா என்னன்னே தெரியாது, அவனுக்கு வழிபாட்டினுடைய முறை தெரியாது, அவன் சும்மா இப்படி நிற்கலாம், ஆனால் வழிபாடுங்கிறது என்னன்னு தெரியாது. உண்மையான வழிபாட்டினுடைய முறை தெரிந்தவனுக்கு சிலை அந்த இடத்துல தெரிவதே கிடையாது. ஒரு புராதனமான ஒரு பழைய ஆதிவாசிகள்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் சிலை வழிபாடு செய்ததாகவும், பரிணாம வளர்ச்சி அடைய அடைய அறிவனுடைய முதிர்ச்சி அடையும் பொழுது அந்த சிலை வழிபாட்டெல்லாம் முழுக்க நிறுத்துவதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது உண்மையான்னு கேட்டால் கிடையாது.
காலங்காலமாக எல்லாருமே தங்களுடைய ஒரு அறிவினுடைய முதிர்ச்சியில் அவர்கள் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. அவர்கள் சிலையாக அந்த ஒரு இடத்துல உருவத்தை பார்த்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் அவர்கள் என்றென்றும் இருந்தவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. முந்தைய காலங்களில் அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருந்தது அவர்களுக்கு. இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சமுதாய வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும்பொழுது நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது நடந்து வந்துகிட்டே இருக்குது. ஒன்று நடக்கும்போது மனிதன் ஒன்று இழந்துடுறான் அப்படிங்கிறத வந்து மனிதன் என்றைக்குமே நோட் பண்ணுறதே இல்லை. அதாவது அதிகப்படியான ஒரு அறிவியல் வளர்ச்சிக்கு உண்டான காலத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் சமயத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம வந்து கோட்டை விட்டோம். சமயத்துறை அதிகமாக வாழ்ந்த காலத்தில் வந்து அறிவியல் இருந்தது, ஆனால் அது அறிவியலாக பார்க்கக்கூடிய ஆளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அப்போ அது சமயமாக மட்டும் பார்த்தாங்க. அப்போ சமயமாக பார்க்கும் பொழுது அறிவியலினுடைய நோக்கம் குறைஞ்சு போச்சு, அறிவியலாக பார்க்கும்போது சமயத்தினுடைய நோக்கம் குறைஞ்சு போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரெண்டும் சேர்ந்திருந்து, இது ரெண்டும் ஒன்று தான் புரிந்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அந்த ஒரு சராசரி நிலையிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு அவர்களால் போக முடியுது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், 1880களில் ஐரோப்பாவில் அல்டாமிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகையில் சில ஓவியங்கள், குகை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னால், மார்சலினோ டி சவுட்டுலோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அந்த ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20,000 வருஷம் பழமையான குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், அந்த குகை ஓவியங்கள் ஏதோ இப்போ நேற்று தான் பெயிண்ட் பண்ண மாதிரி அப்படியே புத்தம் புதுசாக அந்த குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிக்க வரும்பொழுது ப்ரெஸ் எல்லாம் வர்றாங்க. வந்தோன்னே அவுட்ரைட் அவங்க வந்து ஒரு ஒரு இது வைக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த கண்டுபிடிச்சால் எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு இதில் 20,000 வருஷம் பழசுன்னு சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான் அப்படின்றாங்க. அது பெரிய ஒரு கேஸ் அளவுக்கு போயிடுது. இந்த ஆள் வந்து பொய் சொல்கிறான், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்ச மட்டும் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த மைக்கேலாஞ்சலோ அதுக்கப்புறம் பிக்காசோஸ் இவங்களோடதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளாகவே பார்க்கும்போது அந்த ஓவியங்கள் எல்லாம் மங்கி போயிடுது, அது அழியக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு போயிடுது. இது என்ன 20,000 வருஷம் பழசுங்கிறீங்க, ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால், அது உண்மைன்னு அவர்னால் இப்போதைக்கு ப்ரூவ் பண்ண முடியலனா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்ளமாக வந்து மாறும்பொழுது, இருந்தால் உண்மையாலுமே பொய் சொன்னானா அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கும்பொழுது, அதற்கப்புறம் ஐரோப்பிய விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவர் ரீபெயிண்ட்டும் பண்ணலை, அவர் வந்து எந்த விதமான ஒரு போலியான ஒரு விஷயமும் பண்ணலை, இது உண்மையாலுமே 20,000 வருஷத்துக்கு பழசானது தான், இதில் எந்த விதமான ரீடச்சும் பண்ணலை, அது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கிறதாக அந்த ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்னமோ நிலாக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம், ஆனால் அந்த காலத்தில் இருந்த மனுஷனுக்கு நிலாக்கெல்லாம் கிளம்பி போகலை, ஆனால் நம்மளை விட பெயிண்ட்டு பற்றின அதிகமான ஞானம் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்போது அவனை காட்டில் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஆனால் இன்னொரு இடத்துல தோத்து போயிட்டோம், ஆனால் அது ஒத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனசு அப்படிங்கிறது இல்லை. எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மம்மிகள்லாம் அந்த மாதிரி தான். அது இன்றைக்கி வெறும் ஒரு பிணம் தான், அது வெறும் ஒரு உடல் தான், ஆனால் ஏதோ நேற்று தான் செத்து போனவனாட்டு இருக்கும் அந்த பணம் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள்னால கூட அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சுத்தமான அந்த புடிபாடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்போ புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி அந்த உடலை எப்படி அவன் வந்து பதப்படுத்தினா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியல. ஆராய்ச்சி பண்ணினாலும் கூட தெரியல, ஏதோ மருந்து வச்சு பண்ணியிருக்கான் அவ்வளோதான் தெரியும், மற்றபடி தெரியாது. பிரமிடுகள் கட்டப்பட்டது, டன்னு கணக்காக இருக்கக்கூடிய கற்கள் வந்து மேலே வரைக்கும் தூக்கிட்டு போனது. பல பேர் பல கூற்றுக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் அந்த மாதிரி தூக்கிட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஊர்ஜிதமாக இப்படி தான் பண்ணுனா அப்படிங்கிறது தெரியல. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்ச கிரேனெல்லாம் இன்றைக்கி இல்லை, கிரேன் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, இருந்திருக்கலாமா இருக்கும் தெரியல. அதான் பார்த்திங்களா, இந்த மாதிரி இது மாதிரி சொல்லிகிட்டே வரலாம், ஆனால் இப்படி தான் பண்ணுனான்னு தெரியல. அப்போது இன்றைக்கி இருக்கிறவனை விட அன்றைக்கி இருக்கிறவனுக்கு அறிவு முதிர்ந்திருந்துருது. அப்போ 1,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு அறிவு இல்லை, இவன் முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அவன் ஒரு வகையில் அறிவினுடைய முதிர்ச்சியில் இருந்திருக்கான், நம்ம ஒரு வகையில் அவனை அறிவினுடைய முதிர்ச்சியில் இருந்திருக்கோம். இந்த சிங்க் ஆகலைங்கிறதுக்காக ஒருத்தனை ஒருத்தன் முட்டாள்னு சொல்லவே முடியாது. அப்போ இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது ஒரு இடத்திலிருந்து, ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணம் நகர்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை, ஒரு தூள முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. தூளத்திலிருந்து சூக்குமமாக பயணிக்கக்கூடியதற்குண்டான ஒரு முறை. அந்த முறையை பயன்படுத்த அந்த சிலையினுடைய வடிவங்கள் எல்லாம் பார்த்து, அந்த சிலைக்கு ஊடாகவே நம்ம போய் அதனுடைய அப்படியே ஆத்மார்த்தமாக கடக்கும் பொழுது இந்த சிலை மறைஞ்சு போயிடும். அந்த இடத்துல அந்த சூக்குமமான அடுத்த பரிமாண நிலை அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். அதனால தான் பாருங்கள், அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு தன்னை மறந்து அப்படி நிற்கக்கூடியவன் அப்படி பேன் ஆயிருமா, கண்ணிலிருந்து ஆனால் தண்ணி வந்துருக்காமோ, அவனை மெய் மறந்து நிற்பான், அப்படியே போயிடுவான் அவன் பாட்டுக்கு, அவன் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறான். அதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக போகலாம் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லும்போது அந்த இடத்துல சச்ச பண்ண டக்குன்னு இதாயிடுறான். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இந்த அனுபவம் இருந்திருக்கும், இல்லை இந்த அனுபவப்பட்டவர்கள் நீங்கள் நின்று பார்த்துருப்பீங்க. அவன் தான் உண்மையான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆள். மித்தவங்கள்லாம் சும்மா சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி 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 இப்படின்ட்டு. உண்மையிலுமே அங்கே கோயிலுக்கு போகிறது காசு கொண்டா, பணத்தை கொண்டா, பொண்டாட்டியை கொண்டா, புருஷனை கொண்டாங்கிறதுக்காக இல்லை,
அங்கே ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் கோயில்களும் கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடு முறைகளும் பயன்படுத்தப்படுது. அப்போது ஒரு அறிவில் முதிர்ந்தவன் இந்த ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்திற்கு போவதற்குண்டான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன்தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை பண்ணி கொடுத்துருக்கான். நமக்கு தெரியல, நமக்கு புரியல, நமக்கு பயனடை என்ன சொல்ற பயணிக்க தெரியல, இவ்வளோதான். இதனால் இது பொய், இதனால் ஒன்றுத்துக்கு இல்லை, இது சும்மா தெண்டோன்னு சொல்கிறான் பாருங்கள். அவனுக்கு உண்மையாலுமே இன்னும் எதுவுமே புரியல, அவன் இன்னும் தத்தி முண்டமாகவே தான் சுற்றிட்டு இருக்கான். ஓஷோ சொல்கிறாரு, இவனை விட ஒரு மூடன் இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் உன்னால் கிடைக்காது. ஏன்னா அவனையும் அவன் வளர்த்திக்கிறதில்ல, வளர்றவனையும் அவன் வள விடுறதும் கிடையாது. அவன் பேசுறதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு வேக்கியானம் பேச தெரியும், நல்லா அப்படி வாய் வெளிய நம்மளோட வாய் அடைக்கிற அளவுக்கு அவனுக்கு வாய் பேச தெரியும். நமக்கே ஒரு சில நேரங்கள் நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் திணறிடும் ஒரு செகண்டு, அதை பயன்படுத்திட்டு அவன் பெரிய ஆளாக காமிச்சுக்கிறான். இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு நிறுத்திடுறானுங்க. ஆனால் உண்மையாலுமே விஷயம் தெரிஞ்சவன் நீட்டாக அதை யூஸ் பண்ணி அவனுடைய ஆன்ம முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு அவன் படி கிளம்பி போயிட்டே இருப்பான். இது எல்லாரும் அடையணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு முறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாலுமே கோயில் அப்படிங்கிறது தன்னை மறந்து அப்படியே அந்த இடத்துல நின்று பார்க்கறதுக்காக அந்த ஒரு சிலை அப்படிங்கிறது, அது மேலே உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அப்படியே போகும்பொழுது அதை உங்களை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணும், அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களை அப்படியே மறக்க வச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக வேன்னு கொண்டு நிறுத்திடும். அப்போ நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய பயணத்தை அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. இதற்காகவே இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஓஷோ. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களோடலாம் வந்து இந்த சாப்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சாப்டர்லேயே இவ்வளோ விஷயம் நிறைய எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரார் பாருங்க, அவர் பார்க்கக்கூடிய விதமும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படியே தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வருமா, ஏன் அந்த சிலை வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்திகளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி.